வட மாவட்டத்தில் நாங்கள் எப்படியோ, தென் மாவட்டத்தில் நாங்கள் எப்படியோ, அது மாதிரி வட மாவட்டத்தில் அந்த காடு வெட்டியா. இது வந்து தற்புகழ்ச்சி அல்ல, தற்புகழ்ச்சி அல்ல. ஒரு ரோட்டில் வந்து ஒருத்தர் அடித்தான, ஒருத்தரை வந்து ஒருத்தர் அடிக்கிறான்னு வைங்க, அதை போய் ஒரு 100 பேர் நின்று வேடிக்கை வைப்பான். அதை சென்னைனா யார் போய் கேட்பா? அவங்க போய் கேட்பாங்க. அதனால் போய் ஒருத்தர் அடிபடும் போது போய் தைரியமாக போய் எவன் கேட்குறானோ அவன் தான். சரி, இப்போ விழுப்புரமாக இருந்தால் அண்ணன் காடு வெட்டி என்னுடைய தம்பிகளாக இருப்பாங்க. நான் சொல்வது ஜாதியை உயர்த்தியோ எந்த ஜாதி உயர்வு தாழ்வு அப்படி அந்த அடிப்படையில் இல்லை. உரிமையோட யாருக்கு பிரச்சனைனாலும் முன்னோக்கி நிற்க பாருங்க, அவங்க உயர்ந்த ஜாதிக்காரன். அதான் அந்த அடிப்படையில் சொன்னேன். வட மாவட்டத்தில் உள்ள வீரத்துக்கு வித்தான அண்ணன் காடுவெட்டியார் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி இந்த திரைக்காவியம்னுடைய இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கும் தென்னாட்டின் எங்களது செல்லப்பிள்ளை என்னுடைய அன்பு பங்காளி ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்களுடைய அந்த கஷ்டத்தை நான் சொல்லணும். ஏன்னா தயாரிப்பாளர்கள் என்பது இந்த இந்த தேரை இழுத்துட்டு போகக்கூடிய அவங்க தான் எல்லாமே. ஏனென்று சொன்னால், நான் ஒரு படம் தயாரித்து நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அண்ணன் ஒரு ஆள் சொன்னாங்க, ஒரு கல்யாணம் முடிக்கிற மாதிரி இல்லை 10 கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஒரு திரைப்படத்தை கொண்டு வர்றது. அந்த அடிப்படையில் நாங்களும் கங்கை கொண்டான் என்ற திரைப்படம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரன் அவர்கள் கதாநாயகனாக கங்கை கொண்டான் என்ற படம் மே மாதத்தில் வெளிவருது. நான் தான் அதனுடைய தயாரிப்பாளர். சேதுராம் பிக்சர்ஸ் வழங்கும். எங்கள் படத்தினுடைய டைரக்டர் வந்து உட்காந்துருக்காரு, பாவமாக பார்த்துட்ருக்காரு, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா நம்மளும் இவ்வளோ கஷ்டப்படுவோம்மான்னு. அந்த அடிப்படையில் தென் மாவட்டத்தில் குறிப்பாக எங்களுடைய முக்குளத்துவ சமூகத்தில் செல்ல பிள்ளையாக ஆர்கே சுரேஷ் தேவர் அவர்கள் வளம் வந்துட்டுருக்காரு. அவரை இந்த காடுவெட்டி குடும்பத்தில் நடிக்க வைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தென் மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் வட மாவட்டத்தில் எப்படி ஓடுதோ தென் மாவட்டத்தில் ஓட வேண்டியது எங்கள் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னா உண்மையில் கண்டிப்பாக தில்லு வேணும். அந்த தில்லுக்கு நான் அவர் ரொம்ப அவரை வந்து நான் பார்க்குறேன். அது இல்லாமல் அந்த காடுவெட்டி ஐயா காடுவெட்டியாக எடுத்திருக்கிறார்ல, அந்த ஆர்கே சுரேஷ் அவர் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா குறிப்பாக இந்த படத்தில் ஒரு முதல் இன்ட்ரொடக்ஷன் ஃபைட் நடக்கும்போது எனக்கு 3-4 டைலாக்ஸ் சொன்னார் நம்ம சோலை சகோதர சோலை. அதுக்கு நான் நிறைய கட்ஸ் சொன்னேன். பட் அது சூழ்நிலை நிறைய மழைகள் வந்ததுனால நான் மறுபடியும் பேஷ் பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னாலையும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல, இல்லைன்னா இன்னும் அந்த இன்ட்ரொடக்ஷன் அது சோலை சாரே அந்த டைலாக் பேசியிருக்காரு. அது இல்லாமல் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும். எதுக்குன்னா, அந்த படம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தன்னுடைய ஒரு பெரிய உணர்வு வந்தது. ஏன்னா அந்த ஷூட்டிங் சார்ந்த மக்கள் அனைவரும் ஷூட்டிங் பார்க்க வரும்போது அந்த மஞ்சள் பணியில் ஐயா காட்வெட்டு குரு ஐயாவுடைய பேட்ச் கிட்ட இருந்தாங்க. ஸோ அதாவது ஏற்கனவே அவரை பற்றி நான் அவரோட ஸ்பீச்செல்லாம் கேட்டிருக்கேன், எந்த ஒரு அரசியல்வாதியும் மதிக்க மாட்டார், தான் நான் தன்னுடைய ராஜ்யம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகானவர். அவர் வந்து அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா சொல்லும்போது எனக்கு அது இன்னும் அந்த படத்தில் மிகமாக நல்ல வேலை செய்யணும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஏன்னா அந்த கதையில் எனக்கு அந்த கதையோட ஒவ்வொரு சிச்சுவேஷனும் எனக்கு மிகப்பெரிய உத்தியாக கொடுத்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் பிரம்மாண்டமாக வேலை செய்யணும்னு சொல்லும்போது நானே கிளைமேக்ஸில் நிறைய விஷயங்கள் கொடுத்தேன். ஆனால் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தயாரிப்பாளர் கொஞ்சம் லாஸ் தான். என்னென்ன லாஸ் தானே அவங்களுக்கு? ஆமாம். ஏன்னா அவங்க இல்லை அவங்க பட்ஜெட்டாக எடுக்கிறாங்க, பட்டு
கனல் கண்ணனை பேச முடியல, கண்ட்ரோல் போயிட்டு கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு, ரெயின் அப்படிலாம் இருக்குது. ஆனால் எடுத்து எடிட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் ரெண்டு நாள் பேட்ச் ஒர்க்கே நான் நம்ம சோலையின் மாணிமுத்தன் மேனேஜர் கூப்பிட்டார், அப்போ நான் கிடைக்கும்னே சூழ்நிலை போச்சு. உதவியாளர் நம்பரெல்லாம் வேணாம், வந்தால் நீங்கள் வாங்கலாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ முக்கியமான இன்னொரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். பொதுவாக இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராம ஜென்மபூமி ராமரை பிரதிஷ்டப்படும் போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் அன்று இதை அன்று சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் விளக்கேற்றுங்கன்னு சொன்னாங்க. சில பேர் மட்டும் 6 மணிக்கு விளக்கேற்ற விட்டால் நாங்களை தீவிரவாதி என்று சொன்னார்கள். இது முன்னாடி உதவியாளர் இருக்கும் போதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, வளர்ந்தோன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் ராமனுடைய கலரையே என் ராமனுடைய கலர் வந்து நீலம். அந்த நீளத்தையே தன் தயாரிப்பாளர் இந்த கம்பெனி பேரை வைத்து கொண்டு இதற்கு வர்ணம் செய்கிறவர்களை பார்க்கும்போது வேதனை இருக்கிறது. அதற்கெல்லாம் இந்த காடுவெட்டி சரியான பாடம் புகட்டும், வாழ்த்துக்கள். அகில இந்திய இந்து மகாசபாவில் 5.5 லட்சம் பேர் இளைஞர்கள் என் கூட இருக்காங்க. நிச்சயமாக அந்த 5.5 லட்சம் பேரும் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா நான் கூட என்னோடய செல்ஃபோனில் ஒரு பேரில் சூப்பர் ஸ்டார்னு போட்டு வச்சுருக்கேன். ஆமாம், ஆர்கே சுரேஷ் சூப்பர் ஸ்டார் தான் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அந்த படத்தோடைய நான் போட்டு வச்சது தப்பான்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இன்றைக்கி இப்போ அங்கேருந்து ட்ரெய்லர் பார்த்தோன்னே போட்டது உண்மைன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் உண்மையிலே வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இவர் வருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக நாங்கள் எல்லாருமே இவர் பின்னாடி இருப்போம் என்பதை சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தெய்வீக திருமகன் தேவர் திருமூடாவை வணங்கி, காடு வெற்றி சொன்னாலே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துடைய உடம்புல இன்னைக்கு வீர ஏறேன். ஏன்னா பேர் அப்பேற்பட்ட பேர், அவருடைய பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. உண்மைக்கே நான் வந்து உலகத்தில் வந்து பிறந்து வந்து எத்தனை பேரை பார்த்துருக்கேன், எத்தனை கூட பழகிருக்கேன். ஒரு உன்னதமான மனிதன் சொன்னால் அருமை என்ன தெய்வீகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு காடுவெட்டியார் அவர்கள் மட்டுமே. அதான் யான் சொல்லணும் சொன்னால், அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் தலைவர் கிடையாது, ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல தலைவர் காடுவெட்டியார். அந்த காடுவெட்டியாருடைய பேரை வந்து இன்னைக்கு மாப்பிள்ள சுமந்து இன்னைக்கு நடிச்சிருக்காருன்னு சொன்னால், உண்மைக்கே இந்த கதாபாத்திரத்தில் உண்மையாக காடுவெட்டியாகவே இன்னைக்கு வாழ்ந்திருக்காப்புல ஆர்கே சுரேஷ் மாப்பிள்ளை. இப்போ டெய்லர் அங்கே பார்க்கும்போது எல்லாம் பார்த்தோம், அதாவது வந்து அந்த நடை, அந்த ஃபைட் சீனு எல்லாமே, அந்த காடுவெட்டியாருக்கு எப்படி அந்த வீரம் இருந்துச்சோ அதே வீரம் என் மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு இருக்கு. அதே போல் அன்னைக்கு மோகன்ஜி சொல்லணும், ஏன் சொல்லணும் சொன்னால், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து தைரியமா ஒரு சினிமா துறையில் இன்னைக்கு எடுத்து காமிச்சு, இனிமே இந்த சமுதாயத்துடைய பெண்கள் இப்படித்தான் இருக்குன்னு இப்படித்தான் நடக்கணும் சொன்ன ஒரே மனுஷன் மோகன்ஜி அவர்கள். அதனால இந்த காடுவெட்டி படம் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்கும் என்று நான் தினமும் தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கிற தேவர் திருமகனை வணங்கி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.